ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃபிஷன் பார்த்தோம். ஸோ ஃபிஷனோட ஒரு டைப் மல்டிபிள் ஃபிஷன் பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் மல்டிபிள் ஃபிஷன். ஸோ ஃபிஷன்னாலே உங்களுக்கு என்ன தெரியும், ஃபிஷன்னாலே வந்து கிளீவேஜ் ஆர் டிவிஷன் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ மல்டிபிள் ஃபிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பேரண்ட் செல் வந்து இட் வில் டிவைட் மெனி டைம்ஸ், நிறைய தடவை டிவைட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டிவிஷனும் வந்து ஒவ்வொரு டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து மல்டிபிள் ஃபிஷன். ஆல்ரெடி நம்ம பைனரி ஃபிஷன் பார்த்தோம். இங்க பேரண்ட் பாடி வந்து டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா பேரண்ட் பாடி ஏதாவது ஒரு டிவிஷன்ல டிவைட் ஆகி ரெண்டு பீஸா தான் ஆகும். இங்க மல்டிபிள் ஃபிஷன்ல பேரண்ட் பாடி வந்து நிறைய ஃபோர் ஆர் மோர் டிவிஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி, ஸோ அல்டிமேட்லி ஃபோர் ஆர் மோர் டிவிஷன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கிற டாட்டர் செல்ஸும் வந்து நாலுக்கு மேல இருக்கும். திஸ் இஸ் தி மல்டிபிள் ஃபிஷன். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் த பேரண்ட் செல். ஸோ இது டிவைட் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபோர் ஆர் மோர் டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் வந்து மல்டிபிள் ஃபிஷன். ஸோ கம்மிங் டு தி ப்ராசஸ், ஸோ மல்டிபிள் ஃபிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்பவுமே வந்து எந்த ஃபிஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எது டிவைட் ஆகும், நியூக்ளியஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும். ஆஸ் யூஷுவல் வந்து நியூக்ளியஸ் வந்து மெனி போர்ஷனாக டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். ஸோ எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ சைட்டோபிளாசம் போர்ஷன்ஸும் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நியூக்ளியஸும் வந்து ஒரு சைட்டோபிளாசம் வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றும் வந்து டாட்டர் செல், ஃபைனலாக அந்த பேரண்ட் பாடியிலிருந்து எல்லா டாட்டர் செல்ஸும் ரிலீஸ் ஆகும். இது வந்து மல்டிபிள் ஃபிஷனோட ப்ராசஸ். ஸோ மல்டிபிள் ஃபிஷனுக்கு இங்கே எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்மோடியம் கொடுத்துருக்காங்க. யூ குட் சி இதுதான் வந்து செல், இங்கே நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் வந்து நிறைய டிவைட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியஸ் நிறைய டிவைட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூக்ளியஸாக டிவைட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகி ஒவ்வொரு நியூக்ளியஸையும் வந்து அந்த சைட்டோபிளாசம் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து நிறைய டாட்டர் செல் பார்த்துருக்கோம். ஃபைனலாக இது எல்லாமே வந்து அந்த அந்த ஆர்கானிசம் பிரேக் அவுட் ஆகி நம்மளுக்கு எல்லா டாட்டர் செல்ஸுமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல இப்ப டாட்டர் செல்ஸ் வந்து ஒன்னொன்னா ரிலீஸ் ஆகல. இங்க பிளாஸ்மோடியம்ல எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, எல்லா டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு இந்த கம்ப்ளீட் மல்டிபிள் ஃபிஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் வந்து டாட்டர் செல்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டாட்டர் செல்ஸ் வந்து செப்பரேட் ஆகல, இந்த என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் டாட்டர் செல்ஸ் செப்பரேட் ஆகல, அதுக்கப்புறம் தான் வந்து செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபிஷன்ல நம்ம வந்து ரிப்பீட்டட் ஃபிஷன் கூட சொல்றோம். The example will be what is cell and plasmodium. Next வந்து we are going to see about the encystment and strobilation. So encystment, so அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் சர்டன் ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக. ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அமீபா. ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக சம்திங் அந்த ஆர்கானிசம்க்கு ஏதோ ஒன்று ஃபேவராக இல்லை, அங்கே ஃபுட் இல்லாமல் இருந்திருக்கலாம், எல்லாம் ரொம்ப த்ரெட்டாக இருந்திருக்கலாம். அதுக்காக வந்து இந்த ஆர்கானிசம் வந்து ஒரு டார்மெண்ட் ஸ்டேஜுக்கு இல்லை இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் காலம் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்ற போது மறுபடியும் வந்து தூங்கிட்டு இருந்ததுலேருந்து மறுபடியும் எழுந்து வர மாதிரி வந்து இட் வில் அண்டர்கோ ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த கன்வர்ஷன் ஆஃப் டார்மெண்ட் டு தி ஆக்டிவ் ஸ்டேஜ். ஸோ என்சிஸ்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்மாக அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் வந்து இந்த என்சிஸ்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த அமீபா எப்படி இந்த என்சிஸ்மெண்ட் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமீபா வந்து ஃபர்ஸ்ட் இட் வில் வித்ட்ரா சூடோபோடியா. சூடோபோடியா வந்து அதோட லோக்கோமேட்டரி ஆர்கன். ஸோ அந்த சூடோபோடியாவை இது வந்து உள் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் சூடோபோடியா வித்ட்ரா பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அமீபா வந்து இட் வில் பி ப்ரொடெக்டட் பை த்ரீ லேயர்ஸ். இட் வில் பி ப்ரொடெக்டட் பை த்ரீ லேயர்ஸ். அந்த த்ரீ லேயர்ஸை தான் வந்து சிஸ்டன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து இட் கோஸ் டு அன் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். இந்த இன்ஆக்டிவ் ப்ராசஸ் தான் வந்து இந்த இன்ஆக்டிவ் ப்ராசஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் அன் என்சிஸ்மெண்ட். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் த அமீபா. இந்த அமீபா என்னாச்சு, சூடோபோடியா இங்கே சூடோபோடியா வித்ரா பண்ணி இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த்ரீ லேயர்ஸ். யூ குட் சி த த்ரீ லேயர்ஸ், பார்க்குறீங்கல்ல. இந்த த்ரீ லேயர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்ட் வால் அரௌண்ட் த அமீபா, அந்த அமீபா வந்து சிஸ்ட் வாலால கவர் ஆகுது இல்ல, அந்த ப்ராசஸ்க்கு தான் வந்து என்சிஸ்மெண்ட் அப்படின்றது பேரு. ஸோ இந்த மாதிரி என்சிஸ்மெண்ட் ஆன பிறகு என்ன ஆகும்னா, அந்த சிஸ்டுக்குள்ள டிவிஷன் அண்டர்கோ பண்ணும் அமீபா வந்து.
மல்டிபிள் ஃபிஷன் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் நியூக்ளியஸா இருந்தது நம்மளுக்கு என்னவா ஆயிருக்கு அப்படின்னா நிறைய மல்டிபிள் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் இந்த மல்டிபிள் நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் சரௌண்டட் பை சைட்டோபிளாசம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் இட் இஸ் நத்திங் பட் அதெல்லாம் வந்து குட்டி குட்டி அமீபா. இந்த அமீபா ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிஸ்ட் வால பிரேக் பண்ணி இது வந்து வெளியே ரிலீஸ் ஆயிடும் நம்மளுக்கு டைனி லிட்டில் அமீபாவா. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் ஃபிஷர்ல என்சிஸ்மெண்டோட ப்ராசஸ். ஸோ வந்து எப்போ அமீபா வந்து மல்டிபிள் ஃபிஷர் அண்டர்கோ பண்ணோம் அந்த சிஸ்ட் வால் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அமீபா வந்து மல்டிபிள் ஃபிஷர் அண்டர்கோ பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டிஷன் மறுபடியும் ஃபேவரபிள் ஆன பிறகுதான் வந்து இந்த சிஸ்ட் வால் வந்து வாட்டர்ல அப்சர்வ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஆகி எல்லா குட்டி குட்டி அமீபாவே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபைனலி ஐ வில் கெட் மெனி லிட்டில் டைனி அமீபா ஓவர் ஹியர். ஸோ திஸ் இஸ் தி என்சிஸ்மெண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ட்ராபிலேஷன். ஸோ ஸ்ட்ராபிலேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நடக்கும் ஸ்ட்ராபிலேஷன்ல. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராபிலைசேஷன்ல பார்த்துருக்கோம் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல நடக்கிறது தான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சைமல்டேனியஸ்ல ஒரு டிவிஷன் நடக்காது, சைமல்டேனியஸ்ல நிறைய டிவிஷன் நடக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து நிறைய டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த டாட்டர் செல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு செப்பரேட் ஆகாது. அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராபிலேஷனோட மெயின் கிரைட்டீரியா. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க விச் இஸ் நத்திங் பட் அரியலா ஜெல்லி ஃபிஷ். ஸோ வந்து நிறைய டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நடக்கும். இந்த ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டாட்டர் செல்ஸ், அதுக்கு இண்டிவிஜுவலா மவுத்துன்னு எல்லா பார்ட்ஸும் இருக்கும். பட் வந்து இது எல்லாமே வந்து செப்பரேட் ஆகாது பேரண்ட்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகும் பட் இனிஷியலா வந்து செப்பரேட் ஆகாது. இதோட ஒரே ஒரு டாட்டர் செல்ஸோட வியூ தான் கொடுத்துருக்கோம் விச் அதுக்கப்புறம் வந்து இது செப்பரேட் ஆன பிறகு இட் வில் டெவலப் இன்டு அ பியூட்டிஃபுல் ஜெல்லி ஃபிஷ். திஸ் தி ஸ்ட்ராபிலேஷன் யூ குட் சி. இதோட எலாங்கேட்டட் பிக்சர் தான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய நான் சொன்ன மாதிரி ஒரு டிவிஷன் கிடையாது, யூ ஹாவ் மெனி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் டிவிஷன். இந்த ஒன்னு ஒன்னும் இட் இஸ் செட் டு பி அன் இண்டிவிஜுவல் டாட்டர் செல் விச் இஸ் கால்ட் அஸ் எஃபிஃப்ரா. இங்க பாத்தீங்கன்னா இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் ஆர்கன் சச் அஸ் மவுத், மேம்பிரியம், எவ்ரி திங். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டாட்டர் செல்ஸா இல்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமா ஃபர்தர் டெவலப் ஆகும். திஸ் இஸ் தி ஸ்ட்ராபிலேஷன். இந்த ஸ்ட்ராபிலேஷன்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர் ஃபிஷன் ஒண்ணு டிரான்ஸ்வர் ஆக்சஸ்ல டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நிறைய டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த நிறைய டாட்டர் செல் உடனே பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சிடாது. ஸோ எக்ஸாம்பிள் இஸ் அரியலா. திஸ் இஸ் அபவுட் தி ஸ்ட்ராபிலேஷன். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மோடோமி. பிளாஸ்மோடோமியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸும் மல்டி நியூக்ளியேட்டடா இருக்கும், டாட்டர்ஸும் வந்து மல்டி நியூக்ளியேட்டடா இருக்கும். மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட்ஸ் வந்து மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர் செல் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் வந்து பிளாஸ்மோடோமி. ஆனா இந்த பிளாஸ்மோடோமி வந்து கொஞ்சம் யூனிக்மா. இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைட்டோகைனசிஸ் தாடா நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து கேரியோகைனசிஸ் நடக்கும். ஸோ எப்பவுமே யூஸ்வலா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் தானே சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும் டியர். ஆனா இந்த பிளாஸ்மோடோமி ப்ராசஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து சைட்டோகைனசிஸ் நடக்கும், தட் இஸ் சைட்டோபிளாசம் டிவிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும். இங்க யூ கேன் சி த பிக்சர் இல்லையா, இங்க ஒரு பேரண்ட் செல் இருக்கு, அஃப்கோர்ஸ் இது மல்டி நியூக்ளியஸ், இது கிட்ட நிறைய நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ என்ன டிவிஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும் பிளாஸ்மோடோமியில மட்டும், சைட்டோகைனசிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். சைட்டோகைனசிஸ் அதான் சைட்டோபிளாசம் மட்டும் டிவிஷன் ஆகி இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இட் இஸ் பிக்கெஸ்ட், இட் இஸ் நாட் ரேண்டமா போட்டிருக்கேன், இதுக்கு ஒரு 6 நியூக்ளியஸும் இதுக்கு ஒரு 4 நியூக்ளியஸும் போயிடுச்சு. ஆனா சைட்டோபிளாசம் மட்டும் டிவைட் ஆகி என்கிட்ட வந்து இப்போ 2 டாட்டர், அதுக்கப்புறம் தான் வந்து கேரியோகைனசிஸ் நடக்குது. ஸோ நியூக்ளியர் இதுக்கப்புறம் டிவைட் ஆகி பேரண்ட் செல் எப்பவுமே வந்து டாட்டர் செல்ஸ் வந்து இட் ஷுட் பி ஐடென்டிக்கல் டு தி பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து ஐடென்டிக்கல் டு தி பேரண்ட்ஸ் கிடையாது இல்லைங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறம் நியூக்ளியர் டிவிஷன் நடந்து இந்த நியூக்ளியர் கவுண்டை வந்து இட் கெட் ஈக்குவலைஸ்ட், அதாவது கரெக்டா பேரண்ட் கிட்ட எவ்வளவு நியூக்ளியஸ் இருந்ததோ பேரண்ட் கிட்ட எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரீகெயின் பண்ண பிறகுதான் வந்து இட் வில் பி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸ். அதே மாதிரி நியூக்ளியர் டிவிஷன் நடந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலயும் வந்து 10 நியூக்ளியஸ் இருக்கும், இதுலயும் வந்து 10 நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி பிளாஸ்மோடோமி. சைட்டோகைனசிஸ் நடந்து அதுக்கப்புறம் வந்து கேரியோகைனசிஸ் நடந்து மறுபடியும் அதோட நார்மல் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் எவ்வளவு இருக்கணுமோ அது வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த ப்ராசஸ் தான் வந்து பிளாஸ்மோடோமி. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஒபாலினா. லாஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் வந்து ஸ்போருலேஷன். அமீபா வந்து
டார்மெண்ட் ஸ்டேஜ்ல இல்ல அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஒன் மோர் டெக்னிக் ஃபாலோ பண்ணோம் சர்வை பண்றதுக்கு, அதுதான் வந்து ஸ்போரிலேஷன் டெக்னிக். அதாவது ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணோம், இந்த ஸ்போர்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்த பிறகு யங் அமீபா வந்து ரிலீஸ் ஆகும். ஆனா இங்க வந்து சிஸ்ட் ஃபார்மே ஆகாது. ஸ்போரிலேஷன்ல அமீபா வந்து சிஸ்ட் வால்ல கவர் பண்ணவே கவர் பண்ணாது. அதுதான் வந்து தி மீன் பை அமீபா மல்டிப்ளை ஆகும், ஆனா என்சிஸ்மெண்ட் ப்ராசஸால மல்டிப்ளை ஆகாது. அதாவது சிஸ்ட் வால் பிரேக் ஆகாது, பிரேக் ஆகாது, அஃப்கோர்ஸ் வந்து இங்க ஃபார்மும் ஆகாது. ஸோ கம்மிங் டு தி ஸ்போரிலேஷன், ஃபர்ஸ்ட் இங்க நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் வந்து பிரேக் ஆக போகுது. பிரேக் ஆகி நமக்கு நிறைய ஃபிராக்மெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிராக்மெண்ட்டும் ஒரு மெம்பரைனால கவர் ஆகும். நியூக்ளியஸ் இருக்கு, இந்த நியூக்ளியஸ் ஃபிராக்மெண்டா வந்து பிரேக் ஆகுது. இந்த ஒவ்வொரு ஃபிராக்மெண்ட்டும் வந்து ஒரு மெம்பரைனால கவர் பண்ண போது இந்த மெம்பரைனை வந்து இட் வில் பி கவர்ட் பை அ சைட்டோபிளாசம். இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்போர் கேஸ்னு சொல்றோம், இதை வந்து ஸ்போர்ஸ்னு சொல்றோம். ஃபைனலா இந்த ஸ்போர் கேஸ்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ல யங் அமீபா வந்து ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன அதே ப்ராசஸ் தான். இங்க டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். நிறைய நியூக்ளியஸ் இருக்கு, இந்த நியூக்ளியஸ் வந்து நிறைய ஃபிராக்மெண்ட்ஸா பிரேக் ஆகுது. ஒவ்வொரு நியூக்ளியஸும் வந்து ஒரு மெம்பரைனால வந்து சரௌண்ட் ஆகுது இங்க பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து இந்த மெம்பரைனை சுத்தி ஒரு சைட்டோபிளாசம் லேயரும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதைதான் வந்து நம்ம ஸ்போர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கம்ப்ளீட் பேக்கேஜை வி கால் இட் அஸ் எ ஸ்போர் கேஸ். இந்த ஸ்போர் கேஸ்ல இருந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வந்த பிறகு வந்து அதுல இருந்து டைனி அமீபா ரிலீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அமீபா வந்து ஸ்போரிலேஷன் ப்ராசஸ்ல வந்து மல்டிப்ளை ஆகும். ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்போர்ஸ்ல இருந்து அமீபா ரிலீஸ் ஆக போகுது. ஹோப் யூ லைக் த வீடியோ அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்.